ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த 4 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மைவீத்திரையில் ரொம்ப சிரமமாக இருக்குது. அமௌண்ட்டு 4 மாதம் நாங்கள் போட்டுருந்தோம், 9 மாதம் ஆச்சு. ஆனால் 4 மாதமும் நல்லா காசு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா இந்த 5 மாதமாகவே ரொம்ப இதாக இருக்குது. இந்த 10 நாளைக்கு முன்னாடியும் கூட வீடியோ போடும்போது பணம் வந்துடும் சொன்னார். அப்புறம் நல்லா நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். சரி, இந்த மாதம் வந்துடும், எப்படியாவது இந்த மாதம் எல்லா கடனும் அடைச்சிருவோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ 2வது மாதம் வந்து 3வது தேதி ஆகிப்போச்சு. நான் வந்து வீத்திரியில் வந்து எல்லா மாத்திரைகளையும் சாப்பிட்டுட்ருக்கேன். சுகருக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் சேராது. அதனால் இந்த வீத்திரி மெடிசன் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. சுகருக்கு இல்லை, கம்ப்ளைண்ட்டில் நல்லா வேலைக்கு போகிற வர நல்லா இருக்குது. ஊறுகாய் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குது அவர்கிட்ட. ஆனால் இந்த பேமெண்ட் மட்டும்தான் நமக்கு இதாக இருக்குது. அவரும் வந்து எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறாரு, ரொம்ப சிரமத்தில் எல்லாம் இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் அந்த கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் கஷ்டத்தையும் தெரிஞ்சுட்டு சீக்கிரம் கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல. நம்ம ரொம்ப லேடிஸு நிறைய இதில் பாதிக்கிறாங்க. ஹேண்டிகேட்ரு அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். எம்டிக்கு தெரியும், கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார். ஆனால் என்ன பிரச்சனை இருக்கிறாருன்னு தெரியாது எங்களுக்கு. ஆனால் அப்பப்போ நியூஸ் வருது, இவர் இங்கே இருக்கிறாரு, இப்படி இருப்பார், இப்போ வந்துருன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும். டெய்லி நான் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு ஓப்பனிங்லேயே எந்திரிச்சு பார்ப்பேன். இன்றைக்கி எம்டி பேசுவாரான்னு. இல்லை, 10 நாள் ஆச்சு அவர் பேசி, என்ன இதுன்னு எங்களுக்கு தெரியல. அவர் பேசினா மட்டும்தான் எங்களுக்கு உறுதி உண்மைன்னு தெரியும். மற்றவங்களாம் என்னென்னமோ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு வார்த்தை அவர் ஏதாவது சொன்னார்னா நாங்கள் திரும்ப இருப்போம். எங்களுக்கு பணம் அனுப்பிச்சாங்கன்னா லேடிஸ் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் தயவு செய்து அனுப்பிச்சுடுங்க. இந்த 4 மாதமாகவும் பொறுமையாக இருந்துட்டோம். இனி வந்து அமௌண்ட் வருமா வராதாங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.